குட் ஈவினிங் ராக்ஸ்டார். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சென்னை வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வேவ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வேவில் போய் இன்னைக்கு ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஒரு நார்மலான ஹேர் கட் அந்த இந்த ஹேர் கட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, லைக் 1500 or 2000 எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோ விட்டு வெளில ரொம்ப சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு ஹேர் கட் லாக தான் பார்க்க போறீங்க. ஹேர் கட் பண்ணுறதையும் நான் காட்டுறேன். அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் எடுக்க விட்டாங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். நீ கம்ப்ளீட் ஒரு மேக்அப் பண்ணலாம். பிகாஸ் அங்கே போய் நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் வேவில். சூப்பராக ஹேர் ஸ்டைல் மாற்றுவாங்க, கலர் பண்ணுவாங்க, லைக் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான என்னன்னா கம்ப்ளீட்டாக அவங்ககிட்டே விட போகிறேன். ஸோ அங்கே ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க, டாப் ஸ்டைலிஸ்ட், சலூன் ஸ்டைலிஸ்ட் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கம்ப்ளீட்டாக நம்ம முடிய ஒப்படைச்சிருது. அவங்களே எது கரெக்டாக இருக்கும், நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களே பார்த்து பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து எதுவுமே இந்த டைம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறது பிகாஸ் அவங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஜஸ்ட் ஃபேஸ் கட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக விட்டுறப்பற மீதி அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு த பிளேஸ். இடம் வாங்குறதுக்கு நல்லா பெரிய இடமா தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்திருக்கேன், ஒரு டைம் வந்திருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு நினைக்கிறேன். நான் நுங்கம்பாக்கத்தில் போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து டி நகர்கிட்ட வந்திருக்கேன். லெட்ஸ் சி உள்ளார எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆம்பியன்ஸு. இட்ஸ் லைக் நான் எப்படி ஆம்பியன்ஸ் இந்த சென்ஸ் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது எந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நார்மல் ஹேர் கட் கடைக்கு போனீங்கன்னா ஹேர் கட் பண்ணிட்டு அப்படியே வரது தான். ஆனால் இங்கே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் இங்கே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் கோ செக் இட் அவுட். I'm by my lonely. Turn to a savage, now my baby wants to hold me. I love my fans, don't need no friends, I got my homies. Thought I could trust you, I find out you tried to zone me. I'm number one up on that court, I'm Nick McGrady. The first one in, the last one out, can't call me lazy. Put in my hours, send an invoice and they pay me. I need six rings like MJ and Tom Brady. I wake up, flex, thumb down that check, no drip this. What? Tell them run it all, no sleep, no rest. Might crash, might wreck, but first I stretch. Tell them run it all. I wake up, flex, thumb down that check, no drip this. What? Tell them run it all. ஹேர் கட் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேர் கட் பியர்ட் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 2500 4000 நான் கட்டினேன். லைக் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் பண்ணோம். ஸோ 4300 ஆச்சு. பட் ஹேர் கட்டு அண்ட் பியர்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இட் வந்து அரௌண்ட் 2500 நினைக்கிறேன். ஸோ 2500க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஐம் நாட் ஷுர். பட் ஆனால் அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அதுக்காக வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியாக பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நாட் அட் ஆல்.
பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அஃபோர்டபுள் ஏன்னா உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் பட் இருந்தாலும் அது தேவையில்லைதான் நினைப்பேன். பட் அதே சமயத்துல அவங்க லைக் ஒரு ஒரு விஷயத்துக்கும் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஹேர் செட் பண்றதா இருக்கட்டும், டெக்ஸ்சர் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இப்போ ஒரு நார்மல் ஹேர் கட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு டவுட்டு தான், ஒரு ரொம்ப டவுட்டான விஷயம் தான். பட் அதே சமயத்தில் இந்த ஹேர் கட்டில் அது கிடைக்கிது. எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு ஒருத்தர் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியர்டுக்கு ஒருத்தர் பண்ணாங்க, ஹேருக்கு ஒருத்தர் பண்ணாங்க. மேபி அதுதான் அவங்க அந்த டிஃபரன்ஸ் கொடுத்து மணி அந்த ஒர்த் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷாம்பூ, கண்டிஷ்னர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கிளாஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கொடுத்த சர்வீஸும் டாப் கிளாஸாக இருந்தனால தான் இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்த். அதனால தான் அந்த அளவுக்கு காஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட காமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்க. ஆப்வியஸாக நீங்கள் காமெண்ட் சொல்றது அவ்வளோ வர்த் இல்லைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு ஃபீல் கொடுத்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணா எடுக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட நல்ல அமௌண்ட் இருந்துச்சு, நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னா யூ கேன் டு டேக் இட். ஓகே, அண்ட் பேசிக்கலி தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸ்டுடியோ. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நான் உங்களை பார்க்குறேன். வீடியோ கார் வேற ஓட்டணும், அது இல்லாமல் எங்கள் கடை வந்துருச்சுன்னா என் ஃப்ரெண்டு சும்மா சும்மா கை கட்டிக்கிட்டே இருக்கான். சரி, அதனால் நாங்கள் போய் நிறுத்துறேன். என்ன மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக ஓட்டிகிட்டே எல்லாம் யாரும் பேசாதீங்க. மேபி என் ஃப்ரெண்டு இருக்கிறனால பேசினேன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். யாருமே அதை பண்ணாதீங்க. ஐ எம் லிட்டர்லி சாரி. அண்ட் இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோர் மேவரிக். தேடா பா பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.